திருச்சிற்றம்பலம் புனிதமான ஆன்மக்களுக்கு வணக்கம். மற்றவர்கள் தலை வணங்கினால் நாம் அடிபணிந்து வணங்குவது நமது கடமை. இதனால் நீ உயர்ந்த நிலையை அடைவாய். பழங்கள் நிறைந்த மரம் எப்போதும் கனத்தினால் தாழ்ந்து வளையும். அதுபோல நீ பெருமை அடைய வேண்டுமானால் அடக்கத்துடனும் பணிவோடும் இருக்க வேண்டும். முட்டாள்தான் வீண் அகம்பாவம் கொண்டு கர்வம் உள்ளவனாக இருப்பான். உயர் குணமும் சாமர்த்தியமும் உள்ள மனிதன் எப்போதும் பணிவுடன் நடந்து கொள்கிறான். ஒருவன் உயர்ந்த நிலையை உண்மையாக அடைய விரும்பினால் அடக்கமுடையவனாக இருந்தே ஆக வேண்டும். பணிவு உள்ளவனுக்கே அனைத்து தகுதியும் பெருமையும் வந்து சேரும். உன்னுடைய கொள்கை மற்றும் எதிர்கால லட்சியத்தை உனக்குள்ளே வைத்து கொண்டு போராடு. அதை பற்றி வாய்விட்டு பேசாதே. பேசினால் உனக்குத்தான் நஷ்டம் உண்டாகும். நான் மட்டும்தான் என்று ஒருபோதும் நினைத்து ஆணவம் கொள்ளாதே. அந்த எண்ணமே உனக்கு எதிரியாக மாறிவிடும். ஆணவம் இருக்கும் வரை ஆண்டவனை அடைய முடியாது. ஆசைகள் அதிகம் இருப்பதால் ஆணவம் வருகிறது. அதனால் முதலில் ஆசைகளை குறைத்துக்கொள். ஆசைகளை குறைக்க குறைக்க நீ நிம்மதியின் பாதையில் செல்வாய். முள்ளங்கி தின்றவனுக்கு முள்ளங்கி ஏப்பமும் கத்தரிக்காய் தின்றவனுக்கு கத்தரிக்காய் ஏப்பமும் வந்துவிடும். அதுபோல ஆணவம் இருக்கும் ஒருவனே அவன் செயலை சுட்டி காட்டிவிடும். நீ மறைத்தாலும் வெளிவருவது உறுதி. உன்னிடம் தீவிர நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக நீ மனமுருகி தேடும் பொருள் கிடைத்தே தீரும். பலரின் அழிவிற்கு காரணம் ஆசையும் ஆணவம் கொள்வதே ஆகும். இதில் அதிகம் மூழ்கி விடாமல் இருக்க வேண்டும். மூழ்கி விட்டு மீண்டும் திரும்புவது மிக கடினம். அருமையான அனைவருக்கும் தேவையான கருத்துக்களை சுவாமி ராமகிருஷ்ணர் கூறியுள்ளார். இதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.